அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். பொன்னியின் செல்வன் தமிழர்களுடைய பெருமை பற்றி பேசும் நல்ல ஒரு திரைப்படம். இந்த படைப்பை நமக்கு அளித்த கல்கி அவர்களுக்கும் மணிரத்னம் அவர்களுக்கும் டி தமிழ் டெக்னாலஜியின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கதையில் மிகவும் முக்கியமானவர்கள் 5 பேர். ஆதித்த கரிகாலன், குந்தவை, அருள்மொழிவர்மன், நந்தினி, வந்தியத்தேவன். இந்த 5 பேரை வைத்து தான் இந்த கதையை மிகவும் சுவாரஸ்யமாக நகரும். இந்த 5 பேரில் இருக்கக்கூடிய குணங்களும் பண்புகளும் நம் ஒவ்வொருவரிடமும் இருக்கும். அந்த குணங்களும் பண்புகளும் தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த 5 பேரில் ஒருத்தரை நீங்கள் தேர்ந்தெடுங்க இல்லையா. இந்த 5 பேருடைய குணங்களும் பண்புகளும் நான் சொல்கிறேன். அந்த பண்புகள் குணங்கள் வந்து உங்களுக்கு பொருந்துச்சு அப்படின்னா அந்த 5 பேரில் யார் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் சீனிவாசன் தமிழ்ச்செல்வி மணி. இந்த வீடியோ மிகவும் சுவாரஸ்யமாக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதுவரைக்கும் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அந்த பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் கொடுக்குற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். நீங்கள் தேர்ந்தெடுத்தது ஆதித்த கரிகாலன் என்றால் ஆதித்த கரிகாலனுடைய குணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிகவும் தைரியமான குணமுடையவர், முரட்டுத்தனமும் உண்டு, சூது வாது தெரியாதவர், சூழ்ச்சி அறியாதவர் அப்படின்னு சொல்லலாம். வெளுத்ததெல்லாம் பாலுன்னு நினைக்கக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் கொண்டவர். கெட்டவர்களையும் சூழ்ச்சி செய்பவர்களையும் நல்லவர்கள் என்று நம்பி பாதிக்கப்படக்கூடிய ஒரு நபர். மேலும் எதையும் எளிதில் கற்கும் அறிவும் ஞானமும் உடையவர் இவருடைய குணம். நன்கு வீரம் பெற்ற ஒரு நபராகவும் இருப்பார். அடுத்த ஒரு நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குந்தவை. அழகான ஒரு பெண், பேச்சில் சாதுரியமான குணமுடையவர், மற்றவர்கள் மனதில் என்ன இருக்கிறது என அறிந்து அதற்கு ஏற்றவாறு பேசவும் செயல்படவும் ஞானமுடையவர், தர்மம் எண்ணம் கொண்டவர், தைரியமான ஒரு பெண். குழப்பங்களை உருவாக்கவும் குழப்பங்களை தெளிவாக்கவும் ராஜதந்திரம் படைத்த ஒரு பெண். மற்றவர்களுக்காக வாழ வேண்டும் அப்படின்னு நினைக்கக்கூடிய உன்னதமான குணம் கொண்டவர். சூழ்ச்சிகளை அறியவும் சூழ்ச்சிகளை செய்யவும் சூச்சகமான ஒரு பெண் அப்படின்னு சொல்லலாம். நந்தினி பேரழகுடைய ஒரு பெண், லட்சியம் அதை அடையும் வெறி கொண்ட ஒரு பெண், எதையும் அடையும் விடாமுயற்சியும் கடினமான மன உறுதியும் உடைய ஒரு பெண், வீரம் தன்னம்பிக்கை தைரியமான ஒரு பெண். பிடிவாதம் உண்டு, பேராசையும் இவர்களுக்கு உண்டு. பேச்சால் தன் செயலால் எதையும் சாதிக்கும் பேரழகுடைய ஒரு பெண். இந்த குணங்கள் பார்த்தீங்கன்னா நந்தினி என்ற ஒரு கதாபாத்திரத்துக்கு பொருந்தும். அருள்மொழிவர்மன், பொன்னியின் செல்வன் என்று அனைவராலும் அழைக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம். பெற்றோர் சொல் கேட்டு நடக்கும் ஒரு நல்ல மகன், கட்டளைக்கும் உத்தரவுக்கும் கீழ்ப்படைக்கூடிய ஒரு உன்னதமான குணம், அறிவு தைரியமுடையவர், நன்றி உணர்வும் விசுவாசமும் உடைய ஒரு நபர், நல்லது கெட்டது என அறியும் ஞானம் உடையவர், காதல் கலை அறிவியல் இதில் நல்ல திறன் படைத்த ஞானம் உடையவர், பயமறியாத வீரமுடைய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். பொன்னி நதியில் சிறுவயதில் இருக்கும்போது அருள்மொழி ஒருவன் தவறி விழுந்ததால் அந்த பொன்னி நதியிலிருந்து இவரை மீட்டெடுத்ததால் பொன்னியன் செல்வன் என்று சோழ நாட்டு மக்களால் அன்புடன் அழைக்கப்படுவார். இந்த பேரின் சிறப்பு இதுதான். அடுத்தது வந்தியத்தேவன், நல்ல குணமுடைய அனைவரிடத்திலும் இனிமையாக பேசக்கூடிய திறனுடையவர், நட்புக்கு மிக சிறந்த அடையாளம் அப்படின்னே சொல்லலாம். பெண்களை கவரும் பேச்சும் செயலும் உடைய காந்தம் போல் சக்தி பெற்றவர், பேச்சில் வல்லவர், எதையும் பேசி ஜெயிப்பதில் சிறந்தவர், தைரியம் அதிகம் உண்டு, வீரமும் அதிகம் உண்டு. இடம் நேரம் மனிதர்கள் இவற்றை அறிந்து இவற்றுக்கு ஏற்றாற்போல் சாதுரியமாக நடந்து கொள்ளவும் செயல்படவும் திறன் படைத்தவர்கள், எந்த சூழ்நிலைக்கும் வளைந்து கொடுத்து வாழக்கூடிய நடந்து கொள்ளக்கூடிய திறன் படைத்தவர்கள், எதையும் கற்கும் அறியவும் செய்யவும் திறன் படைத்தவர்கள். இது வந்து பார்த்திங்கன்னா வந்தியத்தேவனுடைய குணங்கள். நான் சொன்ன குணங்கள் வந்து ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் இருக்கும். இந்த குணங்கள் உங்களுக்குள்ளே இருந்துச்சு அப்படின்னா அந்த கதாபாத்திரங்கள் எது அப்படின்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு கதாபாத்திரத்திற்கும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பேன், அந்த நம்பராவது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தகவல் உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய டி தமிழ் டெக்னாலஜின்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.